வணக்கம் நண்பர்களே இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான பராமரிப்பு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன் ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்குமே நம்ம புதுசாக வச்ச செடிகள் வந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதம் அல்லது பதினஞ்சு நாள் வந்து தள்ளிர் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும் நல்லா புது தள்ளிர்கள் அதிகமாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபர்டிலைசர் வந்து கொடுத்தாலே ரோசா செடிகள் அதிகமாக வளரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நான் வந்து ஃபர்டிலைசர் கொடுக்க சொல்லியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து மூணு நாளைக்கு ஒரு முறை நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து ஃபர்டிலைசர் வந்து கொடுக்குறீங்க அது மாதிரி நம்மளுடைய ரோசா செடிகளை கொடுத்தோம் அப்படின்னா அப்படின்னா தளிர்கள் வந்து வேகமாக கருறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்டிலைசர் அதிகமாக கொடுக்கறதுனால சத்துகள் வேகமாக நம்ம ரோசா செடிக்கு போய் சேரும் பட் ஆனால் அதிகமான சத்துகள் வந்து ரோ செடி கொடுத்தோம் அப்படின்னாலும் செடிகள் வந்து வேகமாக வாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெயில் காலங்களில் நம்ம ரோசா செடிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரோசா செடிகளை பொறுத்த வரைக்குமே நம்ம காலை மாலை ரெண்டு நேரமே இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம தண்ணி அதிகமாக கொடுப்போம் எவ்வளோதான் நம்ம தண்ணி கொடுத்தாலுமே நம்ம ரோசா செடியில் இருக்கக்கூடிய பாட்டு பார்த்திங்கன்னா வேகமாகவே இந்த வெயிலில் வந்து காஞ்சிரும் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் முழுசாகவே பார்க்க போகிறோம் நம்ம தோட்டங்களில் பொறுத்த வரைக்குமே நிறைய செடிகளில் வந்து இலைகள் வந்து அதிகமாக உதிரும் அந்த இலைகளை வந்து நம்ம ரோசா செடிகள் இருக்கக்கூடிய பாட்டின் மேற்பகுதியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈரப்பதத்தை வந்து தாங்கிறதுக்கான சத்துகள் வந்து நிறையவே கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில் நிறையவே சொல்லியிருப்பேன் வெங்காயத்தோலை வந்து நம்ம செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் வந்து நிறையவே போடலாம் அதில் வந்து நைட்ரஜன் சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ரோசா செடிகளின் வளர்ச்சிகளையும் அதிகம் அதிகப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும் அதே மாதிரி புது தள்ளீர்கள் இது வரைக்கும் வராமல் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும் நமக்கு ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படும் அதே மாதிரி இந்த வெயில்னால் ரோசா செடிகள் வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆனியன் அதாவது வெங்காயத்தோல் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு வெங்காயத்தோல் வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய கழிவுகள்லேயே கிடைக்கக்கூடியது இல்லை அப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்கறி கடைகளில் போய் நீங்கள் கேட்டாலே வந்து வெங்காயத்தோல் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து இதே மாதிரி உங்கள் ரோசா செடியில் இருக்கக்கூடிய பாட்டு நாட்டின் மேற்பகுதியில் வந்து நீங்கள் வெங்காயத்தோட பருப்பி வச்சாலே போதும் உங்களுக்கு அது வேகமாகவும் மக்கிறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான உறவும் கூட உங்கள் ரோசா செடிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி